ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பினச் கீரை வந்து போட போகிறோம் வீட்டிலையே. நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரோ பேக் எடுத்திருக்கேன். நான் க்ரோ பேக்கில் ஒரு மண் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே இது வந்து எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி, அதனால் கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த குட்டி கை யாரோட கைன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய கசன் கை. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்பினச் சீட் போட போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் சாண்ட் எடுத்திருக்கேன் இங்கே. இங்கே வந்து என்னுடைய ஸ்பினச் சீட்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், நிறைய மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதை வச்சு நம்ம சாண்டோடு மிக்ஸ் பண்ணது இப்படி க்ரோ பேக்கில் போட போகிறோம். ஹாப்பி போடு. வெரி குட். இப்போ கீரை விதையை நான் இங்கே போட்டுட்டேன். இப்போது நம்ம இப்படி கையை வச்சு இப்படி இப்படி பண்ண போகிறோம். ஹவி பண்ண. அண்ட் பை த வே, ஹவி இஸ் மை கசின், தெரியாது உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது தண்ணி ஊற்ற போகிறோம். ஹவி ஊற்று. ஓகே. ஸோ கைஸ், இது வந்து டே ஒன். ஸோ உங்களுக்கு நான் டெய்லி என்ன நடக்குதுங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ஸ்பினச் சீட்ஸ் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்பினச் சீட்ஸை வந்து எலி அணில்கிட்டலாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு நெட்டை போட்டு மூடியிருக்கோம். ஸோ கைஸ், இது வந்து தேர்ட் டே. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. செகண்ட் டே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தேர்ட் டே இம்ப்ரூவ் ஆகி ஸோ கைஸ் இன்னைக்கு டுடே சிக்ஸ்த் டே. ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து இது வந்து 15th டே. நான் கீரை பாருங்கள், ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? ஸோ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் தண்ணி கூட போட்டிருக்காங்க. அந்த இதை பாருங்களேன், ஹைட்டு நல்லா இருக்குது. அண்ட் நேற்று தான் என்னுடைய பர்த்டே வேறு. ஸோ பர்த்டே அன்னைக்கு கீரை நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து 25th டே. நல்லா கீரையெல்லாம் வளர்ந்துருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாமா? ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹார்வெஸ்ட். வெறும் 26 டேஸில் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் போடாமல் ஆர்கானிக்காக நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். கீரை கிழமை கிடச்சிருச்சு. நீங்கள் கடையில் வாங்குறத விட இது 100% ஹெல்த்தி. அண்டு நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் 26 டேஸும் ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு டே நம்ம போட்ட உரங்களை தவிர உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பர் பாஸ் ஸ்பினச் வந்துடும்.